ஒரு தொழிலதிபர். அவர் பேரு கண்ணன். அவர் ரொம்ப நல்லவர், ஆன்மீக நாட்டம் கொண்டவர், ரொம்ப திறமையானவரும் கூட. அவருடைய நல்ல திறமையினாலையும் செல்வாக்குனாலையும் அவருடைய தொழில் வந்து நல்லா வளர்ந்துட்டு வருது. அதனால் அவருடைய தொழிற்சாலையில் வேலை பார்க்கக்கூடிய மக்களுக்கும் வந்து நிறைய நல்லது செஞ்சுட்டு வராரு. அவங்களுக்கு நல்ல ஒரு ஊதியம் எல்லாமே வந்து கொடுத்துட்டு வராரு. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவருக்கு வந்து இன்னொரு தொழிற்சாலை ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை வருது. அதனால் ஒரு நல்ல இடமா பார்த்து அவருடைய ரெண்டாவது ஃபேக்டரியை கட்டுறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவர் அதுக்கான அடிப்படை வேலைகளை செய்ய ஆரம்பித்தார். இப்போது அந்த ரெண்டாவது ஃபேக்டரிக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஃபாரின்லேருந்து கொண்டு வரணும். நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் அதுக்கு ஆகக்கூடிய செலவுகளும் நிறைய ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அவர் ஒரு சில பேங்கை வந்து அப்ரோச் பண்ணி எனக்கு அதுக்கு வந்து லோன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவருடைய செல்வாக்கு, அவருடைய நல்ல ஒரு நல்ல பேர், அவருடைய தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு நாணயம், அதனுடைய பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லா பேங்க்குமே வந்து நான் முந்தி நீ முந்தின்னு ஓடி வந்து அவருக்கு லோன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இருந்த அவருக்கு வந்து இதன் மூலமாக வந்து ஈஸியாக லோன் கிடைச்சிருது. அவரும் வந்து அந்த தொழிற்சாலையை ஆரம்பிக்கிற வேலையை உடனே ஆரம்பிக்கிறாரு. கடக்கடன்னு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது அவருக்கு அவருடைய தொழிற்சாலைக்கு எக்யூப்மெண்ட்ஸை வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபாரின் கம்பெனியில் வந்து ப்ராப்ளம், அந்த நாட்டிலேயே ஒரு ப்ராப்ளம், பொருளாதார மந்த நிலை இந்த மாதிரியான ஏற்படுது. அதனால் அந்த கம்பெனிக்காரங்க வந்து அவங்களுடைய கம்பெனியை வந்து மூடிட்டு திவால் நிலைக்கு கொண்டு போயிடுறாங்க. அதனால் இவர் போட்ட கான்ட்ராக்டும் வந்து டிஃபால்ட் ஆகுது. இப்போ வந்து இவரால் இவருடைய ஃபேக்ட்ரியை தொடர்ந்து ரன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, அதாவது இன்னும் கட்டி முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இவர் ஆல்ரெடி வந்து பேங்க்காரங்க கிட்ட வந்து என்ன ஒரு ப்ராமிஸ் பண்ணி இந்த லோனை வாங்கியிருக்காருன்னா, ஒரு சர்டன் பீரியடில் வந்து இந்த ஃபேக்ட்ரியை வந்து கட்டி முடிச்சிடுவேன், அதன் மூலமாக வந்து ஒரு 500 தொழிலாளர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறேன், இவ்வளோ லாபம் வரப்போகுது இப்படின்ற மாதிரியான ப்ராமிஸை கொடுத்து தான் அவர் லோன் வாங்கியிருக்காரு. அதுக்காக அந்த 500 எம்ப்ளாயீஸையும் வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து அந்த வர வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸ் வராமல் அந்த ஃபேக்ட்ரி ஆரம்பிக்காமல் அதே நிலைமையில இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போது இதனால் இவருக்கு வந்து நிறைய லாஸ் ஆகுது. அந்த 500 பேரை வந்து ரெக்ரூட் பண்ணதுக்கும் சேர்த்து இவருக்கு வந்து லாஸ் ஆகுது. ஸோ இவருடைய லாஸை வந்து யூகேட் பண்ணுறதுக்காக அந்த பழைய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய வருமானத்தையும் லாபத்தையும் எடுத்து இந்த இண்டஸ்ட்ரியில் செலவழிக்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியில் பார்த்தா எல்லாமே வந்து ரொம்ப மூழ்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. மொத்தமாக வந்து பணம் வந்து கரைய ஆரம்பிச்சிருது. அவர் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ வந்து அந்த பேங்க்காரங்களுக்கு வந்து இவர் பணத்தை திரும்ப கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. பேங்க்காரங்க இவரை வந்து ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க. எப்போ வந்து எங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணுவீங்க, இஎம்ஐ எப்போ பே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து மனதளவில் அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டு மனதை ரொம்ப அழுத்தமாகி அவர் வந்து ரொம்ப தொய்வாயிறாரு. அவருடைய செல்வ வளங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுது. கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலைக்கு போயிடுறாரு. இதனால் வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாரு. சரி அப்படின்னு நம்மளுடைய குருவை தேடி போவோம், குரு கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குருவை தேடி போகிறாரு. குருவிட்ட போன உடனே அவர் வந்து தன்னால் தன்னோட கண்ணீரை அடக்க முடியாமல் அழுது புலம்பி தன்னுடைய நிலைமையை வந்து தெளிவாக சொல்கிறாரு. குரு வந்து இவர் திருப்பி அடுத்த நாள் வர சொல்கிறாரு, திருப்பி அடுத்த நாள் வர சொல்கிறார். இப்படியே ஒரு 2-3 நாள் வந்து மறுபடி வர சொல்கிறார். ஆனால் ஒவ்வொரு தடவையும் குருவிட்ட போகும்போது இவர் அழுது புலம்பி, நான் இப்படி ஆகிட்டேன், வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சு, இவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிச்சு, இனிமேல் எனக்கு வாழ்க்கையே இல்லை, நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படி இப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்த குரு ஒரு 4 நாளுக்கு அப்புறம் அந்த தொழிலதிபரை கூப்பிட்டு, கண்ணா இப்போ வந்து உன்னுடைய ஊருக்கு பக்கத்தில் ஒரு கோயில் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க, அந்த கோயிலும் கட்டப்பட்டு பாதி நிலைமையில தான் இருக்குது, அதுக்கு இப்போ வந்து கும்பாபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்குது, அந்த வேலையை நீ இப்போ டேக் ஓவர் பண்ணி அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செஞ்சு முடியும், உன்னுடைய பிரச்சனை வந்து ஈஸியாக சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் நம்மளுடைய தொழிலதிபர் கண்ணன் மனசில் ஒரு டவுட்டு, என்ன இவரை வந்து சாமி கும்பிடுங்க எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்ல வராரா? அதாவது கண்ணன் வந்து நல்லவர் தான், ஆன்மீக நாட்டம் உடையவர் தான், ஆனால் வந்து ஒரு மூட நம்பிக்கையாளர் கிடையாதவர். என்ன தான் சாமி கும்பிட்டாலும் வேலை செஞ்சால் தான் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பக்கூடியவர். ஸோ அவர் வந்து அவருடைய குருவையே வந்து கொஞ்சம் டவுட்டாக பார்க்குறாரு, அதை செய்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறாரு. அப்போ குரு வந்து அவருக்கு ஒரு நம்பிக்கை தர்றாரு, கண்ணா இதை நீ வந்து தைரியமாக எடுத்து செய், உன்னுடைய பிரச்சனை கண்டிப்பாக இதில் வந்து தீந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் அட்வைஸ் பண்ணுறாரு. அப்போ நம்மளுடைய தொழிலதிபர் கண்ணனும் வந்து தைரியமாக அந்த ப்ராஜெக்டாக எடுக்கிறாரு, அதாவது அந்த கோயிலில் கட்டி முடிச்சு தரணும். ஸோ அதுக்காக வந்து நிறைய பேர்கிட்ட போய் மணி கலெக்ட் பண்ணணும், ஃபண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு.
இவர் ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்தனால இவருக்கு வந்து நிறைய பெரிய மனிதர்களோட பழக்கம் தொடர்பு எல்லாமே இருக்குது. ஸோ இவர் கேட்டவுடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பணத்தை வந்து அள்ளி கொடுக்குறாங்க. அள்ளி கொடுத்து அந்த கோயிலோட கட்டுமானங்கள் வந்து ரொம்ப சீராக ரொம்ப சிறப்பாக வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகமும் பண்ணி முடிக்கிறாரு. அந்த பண்ணி முடித்த ஒரு சில நாட்கள்லேயே வந்து நம்மளுடைய தொழிலதிபர் கண்ணனுக்கு வந்து மனசு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது. அவரே வந்து பேங்க் ஆஃபீஸர்ஸ்கிட்ட போகிறாரு. பேங்க் ஆஃபீஸர்ஸ்கிட்ட வந்து தெளிவாக சொல்கிறாரு, இதை பாருங்கள், எங்கிட்ட இப்போதைக்கு பணம் கிடையாது, பணம் வந்து உருவாகக்கூடிய சூழ்நிலையும் எங்கிட்ட கிடையாது, என்னுடைய ஃபேக்டரிக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே கான்ட்ராக்ட் போட்ட நாட்டிலருந்து எனக்கு வராது. ஸோ நான் இன்னொரு கான்ட்ராக்டில் புதுசாக தான் நான் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், அதுக்கு நீங்கள் எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், நான் ஷியூராக வந்து ஒரு 6 மாதத்தில் என்னோடய ஃபேக்டரியை ரன் பண்ணி உங்களுக்கு நான் வந்து ரீபேமெண்ட் பண்ணிடுவேன், இதுதான் என்னுடைய சுச்சுவேஷன் அப்படிங்கிறத வந்து தெளிவாக எடுத்து சொல்லிடுறாரு. இப்போ பேங்க் ஆஃபீஸர்ஸும் இவருடைய பேக்ரவுண்டை வந்து ஆல்ரெடி தெரிஞ்சவங்க தான். ஸோ இவருடைய செல்வாக்கையும் இவருடைய நாணயத்தையும் நம்பி இவருக்கு திருப்பியும் வந்து பணத்தை கொடுக்குறாங்க. இவரும் அந்த பணத்தின் மூலமாக அவருக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி அந்த ஃபேக்ட்ரியை ரன் பண்ணுறாரு. 500 பேருக்கு வேலை கொடுக்குறாரு, அதன் மூலம் லாபமும் அடைகிறாரு, சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்து ரீபே பண்ணிடுறாரு. இப்போ வந்து குருகிட்ட வந்து கேட்குறாரு, நான் வந்து கடவுளை கும்பிட்டனால தான் எனக்கு இந்த நல்லது நடந்துச்சா, என்ன இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, இதை பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது குரு சொல்கிறாரு, இல்லை நீ வந்து உனக்கு ஒரு சின்ன பிரச்சனைன்னு வந்தோன்னே நீ வந்து உன்னுடைய மனசை வந்து தளர விட்டுட்ட, அதாவது உன்னுடைய மனசு வந்து வறுமை நிலைக்கு போயிடுச்சு. அதாவது வறுமை நிலை அப்படின்றது வந்து பணத்தால் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா ஆஸ்பெக்ட்ஸும், அதாவது மன நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிற தன்னம்பிக்கை, தைரியம், இது எல்லாமே வந்து ஒரு செல்வ மனநிலை. இந்த எல்லாமே இல்லாமல் இருக்கும்போது அது வந்து ஒரு வறுமை மனநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டாக, அதாவது துக்கம், கடன், அதை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்கிறது, ப்ராப்ளத்தை பற்றியே யோசிச்சுட்டே இருக்கிறது, ஐயோ என்னால் முடியலையே, நான் இப்படி ஆகிட்டேனே அப்படின்னு ரிப்பீட்டடாக நினச்சிட்டே இருக்கிறது வந்து ஒரு வறுமை மனநிலை. உங்களுடைய செல்வ மனநிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னால் முடியும், என்னால் வந்து பணத்தை பெருக்க முடியும், என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும், என்னால் 4 பேருக்கு நல்லது செய்ய முடியும், இந்த மாதிரியான மனநிலைகள் வந்து செல்வ மனநிலை. நீ எப்போ வந்து அந்த கோயிலுக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சையோ அப்போ உன்னால் வந்து இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு, என்னால் முடியும், என்னால் பணத்தை பெருக்க முடியும், என்னால் இது சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்றதான பாசிட்டிவான மனநிலைகளை வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு. இதுதான் செல்வ மனநிலை. ஸோ உன்னுடைய மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அந்த வறுமை நிலை, அந்த வந்து என்னால் முடியாது, ஐயோ கஷ்டப்பட்டேனே, போச்சே, முடிஞ்சிச்சேன்னு நினச்ச அந்த மனநிலையெல்லாம் மாறி உனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லான அந்த செல்வ மனநிலை வந்து வர ஆரம்பிச்சது. அந்த செல்வ மனநிலை தான் உனக்கு தேவையாக இருந்துச்சு. அந்த செல்வ மனநிலை உனக்கு வரவும் நீயே வந்து உன்னுடைய பேங்க் ஆஃபீஸர்ஸ்கிட்ட பேசின உன்னுடைய ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்த. ஸோ என்றைக்குமே வந்து மனிதன் வெற்றி அடையணும் அப்படின்னா அந்த வறுமை மனநிலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பதட்டம், பயம், புலம்பல், இப்போ பார்த்தாலும் என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்ற பற்றி திங்க் பண்ணுறது, என்கிட்ட பணம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் செல்வ மனநிலை, எப்பயுமே சந்தோஷம், மகிழ்ச்சி, நிறைவு, நிம்மதி, இதோடு சேர்த்து அன்பு, இதெல்லாம் நம்மளை வந்து தொடர்ந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது செல்வம்ன்றது வந்து வெறும் பணம் மட்டும் கிடையாது, இதெல்லாம் சேர்ந்தது தான் செல்வம். இதனால் நம்முடைய செல்வ மனநிலைன்றது வந்து தானாக உருவாகும். இதுதான் வந்து நமக்கு வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்க வைக்கும், நிம்மதியாக இருக்க வைக்கும். இது இருந்தாலே போதும், கண்டிப்பாக வந்து பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்வமும் நம்மளை தேடி வரும்.